பாக்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ் அடுத்து எந்த சீரியலோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா. ரோஜா சீரியல் லாஸ்ட் எபிசோட்ல என்னடா நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம கன்னடா காமாட்சியிருக்காங்கல்ல, அந்த அம்மா வந்து ஒரு கோலப்பட்டி வைப்பாங்க. அந்த கோலப்பட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் செகண்ட் லெவலில் வின் பண்ணதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டாக தான் அந்த பால் கேட்பாங்க. அந்த ரவுண்டில் வந்து நம்ம ரோஜா தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த ரவுண்டில் நம்ம தான்டா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அணு ஒரு பக்கம் முனைப்பில் இருந்தாலும், இந்த பக்கம் அவங்களுக்கு எதிராக, அதாவது ரோஜாவுக்கு எதிராக சதி திட்டம் போடுறதுக்கு பாட்டியும் கம்மியும் கொடுத்துருவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூரணி. ஏமா வயசில் மூத்தால் தானேம்மா, நீ இப்படிலாம் பண்ணலாமா நம்ம கேட்கலாம், இருந்தாலும் நான் பண்ணுவேன், ஏன்னா என் பேத்தி தான் அணு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உண்மையே தெரியாமல் ஒரு பக்கம் பழமை நிற்குது. ஆக மொத்தம் ரோஜா கோலம் போட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா கோலம் போட மாட்டாங்க. ஏன்னா வழக்கம் போல் அந்த இடத்துல ஒரு டிஸ்ட் இருக்கும்ல. நம்ம அணுவிய சோதாவும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ரோஜா ரூமில் இருக்கிற கலர் குழம்பு எல்லாத்துலையும் கம்மை கலக்கிறாங்க. ஸோ கம் கலக்கினதுனால அந்த மாவெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வாட்டரைஸ்ட் ஆகிடுது. இதனால வந்து கோலம் போட முடியாது. இது வந்து நம்ம ரோஜாவுக்கும் அர்ஜுனுக்கும் தெரியாமல் நல்லா தூங்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அணு அவங்களுக்கு தேவையான கலர் குழம்போ குழம்போ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இது ஒரு விஷயம் பண்ணது இருக்கட்டும்ங்க, இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா இருக்காங்கல்ல, பூஜாவோட அப்பா அம்மா இருக்காங்க தெரியுமா, புருஷோத்தமன் அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வரும். இதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அர்ஜுனும் பூஜாவும் போயிருப்பாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகிற யசாதாவும் அணு பாலா அவங்க மூணு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூஜாவும் அஸ்வினும் ட்ரெஸ் எடுத்து வந்து காரில் வச்சிருவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்ப்ரே ஒன்று தெளிப்பாங்க. இந்த ஸ்ப்ரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்க்க வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும், அது ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே. அந்த ஸ்ப்ரே தெளிச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுன்னா அந்த துணி அப்படியே எரிஞ்சிரும். அந்த துணி மட்டும் எரியாது, அது பக்கத்தில் எது இருந்தாலும் எரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அணு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்ப்ரே எடுத்து அந்த சாரிலையும் சரி, அவங்க அப்பா போட்டு ட்ரெஸ்லையும் சரி, அதில் ஸ்ப்ரே பண்ணுவாங்களா பார்த்தா அதான் கிடையாது. அஸ்வின் பார்த்து பார்த்து பூஜாவுக்கு ஒரு சேரீ வாங்கி கொடுப்பாரு. அந்த சேரீல தான் வந்து நம்ம அணு அந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருவாங்க. ஆக மொத்தம் அந்த சேரீயை கட்டினதுக்கப்புறம் நம்ம பூஜாவுக்கு ஒரு சின்ன வேர்வைத்துலி வந்தால் கூட அவங்க அவ்வளோதான் எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போயிருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு அசால்ட் வந்து கோலம் போட்டிருக்கோம் அந்த அம்மா. அதாவது அணு என்ன பண்ணுவாங்கன்னா கோலம் போட்டுட்ருப்பாங்க, அடுத்த நாள் விடிஞ்சிரும். விடிஞ்சதுக்கப்புறம் அணு, யசோதா, அவங்க அம்மா பாலா இவங்க நாலு பேர் வந்து கோலம் போட்டுட்ருப்பாங்க. இந்த பக்கம் அர்ஜுனும் ரோஜா அவங்க அம்மா மூணு பேர் தானே டீமு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு பக்கம் கோலம் போட்டுருக்கும்போது, சரி நம்மளும் போய் கோலம் போடோண்டா அப்படின்னு சொல்லி ரூம்லேருந்து எந்திரிச்சு போய் பார்க்குற ரோஜாவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலம் மாவுலையெல்லாம் பசையாக கலந்துருவாங்க. இதை பார்க்குற ரோஜா ஒன்று ஷாக் ஆகிடுவாங்க. அர்ஜுன் சார் இங்கே வாங்க அப்படின்வாங்க. உடனே அர்ஜுன் வந்து பார்ப்பாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த பாருங்க கோலமாவில் வந்து பசையை கலந்துருக்காங்கன்றாங்க. ஆமாம் கோலமாவில் பசை கலந்துருக்கே, இது வந்து அணுவோட திட்டமாக தான் இருக்கும், நீ எதுவும் கவலைப்படாது, இதாக பண்ணுன்றாங்க. எதாவது எப்படி பண்ணுறது பாருங்கள், காலையில் தான் ஆகுது, இன்னும் கடை கூட திறந்துருக்க மாட்டாங்க. இந்த போட்டியில் வந்து அதாவது போட்டி போட்டு தோத்த கூட பிரச்சனை இல்லை, போட்டியே போடாமல் தோத்தாலும் ரொம்ப கேவலமாக இருக்கும், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்றாங்க. உடனே நம்ம அர்ஜுன் சொல்கிறார், நீ எதுவும் கவலைப்படாத, இந்த போட்டியில் வின் பண்ண வேண்டியது நம்ம கடமைன்றாங்க. நம்ம கடமை அப்படிங்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஒரு யோசனை வருது. உடனே ரெண்டு பேர் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அரிசி மாவில் தானே கோலம் போடுவாங்கன்றாங்க. ஆமாம் அரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ரோஜா பதில் சொன்னோன்னே, அரிசி எடுத்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி மாவா, அதான் அரிசி மாவு, அதை போ தண்ணி கலக்காத மாவு கோலம் போடுவோம்ல, அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா காய்கறியும் எடுத்துறாங்க. எல்லா காய்கறியும் எடுத்துட்டு அங்கேருந்து வராங்க. வந்து பார்த்தா இந்த பக்கம் அணு யசோதா கோலம் பிரம்மாண்டமாக ஒரு கோலம் போட்டுருக்கிறாங்க. கோலம் போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம அன்னபூர்ணி பாட்டி ஏதோ வாயில் முணுமுணுத்துனே இருக்குது. இதை வந்து அந்த சீக்வன்ஸில் ரெண்டு மூணு தடவை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அர்ஜுன் உடம்பா பார்க்குறாங்க, இப்போ தான் வந்தியாடா நான் கூட பயந்துட்டேடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா இந்த பக்கம் போயிட்டு பச்சரிசி மாவில் பார்டர் போட்டுட்டு அதுக்கு நடுவில் கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி இதை வச்சு அப்படியே பார்டர் மாதிரி ஒரு கோலம் போட்டுருவாங்க. இதை பார்க்குற அன்னபூர்ணி, சை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கலர் கலராக கோலம் போடுறோம், இவன் என்னன்னா ஃப்ரிட்ஜில் கிடக்கிற காய்கறிலாம் எடுத்து அவங்க கொட்டி வச்சிருக்கான் லூசு பையன் அப்படின்னு சொல்லி கேவலமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷயம் போயிட்டே இருக்கும்போது யார் வந்துடுவான் பார்த்தா, கன்னட காமாட்சி இருக்காங்களா ஜட்ஜ், அவங்க வந்துடுவாங்க. வந்து பார்ப்பாங்க, வந்து பார்த்துட்டு, ஏ அணு கோலம் ஃபென்டாஸ்டிக்காக ஃபேபுலஸாக இருக்குது வேறு லெவல் அப்படின்னோன்னே அணு அப்படியே ஹாப்பி ஆகிடுவாங்க. பட் ரோஜா ரொம்ப டல் ஆகிடுவாங்க, ஏன்னா இவங்க தான் கோலப்பட்டியில் ஜெயிக்க வேண்டியது, பட் அவங்க கோலமாவில் பசையை கலந்ததுனால தானே உங்களால் ஜெயிக்க முடியல. அதனால் வந்து ரோஜா ரொம்ப டல் ஆகிடுவாங்க. டல்லானதுக்கப்புறம் எப்படி அவனு இப்படி பண்ண அப்படிங்கும்போது, பாட்டி நான் கஷ்டப்பட்டு போட்டேன் பாட்டி, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா நீ தான் போடணும், யார் ஹெல்ப்பும் இல்லாமல் போடணும்னு சொன்னீங்க, அதனால் நேற்று நைட்லாம் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணேன் தெரியுமா அப்படின்னாங்க. உடனே அன்னபூர்ணி சொல்கிறாங்க, ஆமாம் காமாச்சி நேற்று நைட் நான் பார்த்தேன், ரொம்ப லேட் நைட்லாம் லைட் எரிஞ்சுது அணு ரூமில், உட்காந்து வரைஞ்சி வரைஞ்சி பார்த்து பார்த்து தான் அந்த கோலம் போட்டால் தெரியுமா அப்படின்னாங்க. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, இது நீ மட்டும் தான் போட்டன்ற நான் நம்புறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. இதை பார்த்துட்டே இருக்கும்போது இந்த கோலம் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடறாங்க. அந்த பக்கம் போயிட்டு அர்ஜுனை பார்க்குறாங்க, பார்த்துட்டு இது என்ன கோலம் எனக்கு ஒன்றும் புரியலேன்றாங்க. இது ஒன்றும் புரியலை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் கோலம்மாவில் யாரோ பசையாக கலந்துட்டாங்க, பசையாக கலந்ததுனால எங்களால் கோலம் போட முடியல, அதனால தான் இதை போட்டு வச்சுருக்கோம் அப்படின்ட்டாங்க. உடனே கனடா காமாச்சு பார்க்குறாங்க, பசையாக கலந்துட்டாங்களா, யார் கலந்தா அப்படின்ட்டாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியலை அப்படின்னா அன்னபூர்ணி சொன்னாங்க. அவங்க சும்மா கட்டுக்கதை விடுறாங்க, நீங்கள் ஏன் நம்புறீங்க அப்படின்றாங்க. ஸோ அதாவது இந்த விஷயம் போயிட்டே இருக்கும் கனடா காமாச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் ரிசல்ட் சொல்ல போகிறேன்றாங்க. வழக்கம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் ரோஜா சப்போர்ட் தான் சொல்லுவாங்க. பட் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிப்பூ தெரியுமா, அது வந்து பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும், ஏன்னா அது வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயம், பட் அதனால நமக்கு யூஸ் கிடையாது. குறிஞ்சிப்பூ பல வருஷம் கழிச்சு பூத்தாலும் நம்மளுக்கு எப்படி பிரயோஜனம் இல்லையோ அது மாதிரி தான் இது கலர் கலராக கோலம் போட்டு இது பிரயோஜனம் கிடையாது. ஆனால்
கீரை இருக்கே கீரை, அது வந்து சும்மா சாதாரண நிலத்துலேருந்து விளையுது, டெய்லியும் விளையுது, அதை விற்று நாலு குடும்பம் பசியாருது, ஏழை எளியோர் எல்லாமே அதை வாங்கி பசியாடுறாங்க. ஸோ கீரை வந்து எல்லாருமே யூஸ் ஆகுது. இந்த அம்மா அதாவது நம்ம அணு போட்ட கோலம் குறிஞ்சி பூ மாதிரி, ரோஜா பூ போட்ட கோலம் வந்து கீரை மாதிரி, கீரை தான் நமக்கு பலன் தரும், அதனால இந்த போட்டியில் வின்னர் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா தான் அப்படின்றாங்க. இது நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் போடுற கலர் பவுடர் ஃபுல்லாமே கெமிக்கலு, இதை வந்து ஒரு ஈ சாப்பிட கூட செத்து போயிடும், ஆனால் நம்ம ரோஜா போட்டிருக்க கோலம் அரிசி மாவால் போட்டது. நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எதுக்கு கோலம் போடுவாங்க, ஈ எறும்பு ஏதாவது வந்து சாப்பிட்றதுக்கு தான் அரிசி மாவை போடுறாங்க, அதனால தான் கோலம் போடுவாங்க. இவங்க பாரு எவ்வளோ அறிவாக பார்டரில் போய் அரிசி மாவில் கோலம் போட்டு அதுக்கு நடுவில் வந்து காய்கறி வச்சிருக்கான்றாங்க. என்னது அவன் ஃப்ரிட்ஜில் கிடந்த காய்கறியெல்லாம் எடுத்து அங்கே கொட்டி போட்டுருங்க, இதை போய் வின்னர்னு சொன்னீங்கன்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணி ஒரு பக்கம் சண்டை போடுவாங்க. உடனே காமாஜி என்ன பண்ணா, அன்னபூர்ணி தேவையில்லாம் பேசாத, இந்த போட்டியில் வின்னர் ரோஜா தான் பெண்ணன்றா அப்படின்னோன்னா அணு கோச்சினே வெளில போயிடுவாங்க. அணு கோச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கன்னட காமாஜி என்ன சொல்லுவாங்கன்னா, நீர் நான் இன்னொரு விஷயத்த ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. அன்னபூர்ணி நீங்கள் வாங்கம்மா அப்படின்னா அன்னபூர்ணி வருவாங்க, சொல்லுக்கா அப்படின்னு. என்னது அப்படின்னுவாங்க, ஒன்றும் இல்லை எனக்கு ஒரே குளிர் அப்படின்னு சொல்லி அந்த காதில் போட்டு மஃப்ளர் வச்சிருப்பாங்க. உடனே நம்ம கன்னட காமாச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மஃப்ளர் பிடிங்குவாங்க, பிடிங்கிட்டு அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனை எடுத்துருவாங்க. சரி சரி இதில் என்ன சுப்பிரபாதமாக கேட்குறேன் அப்படின்னுவாங்க, ஆமாம் சுப்பிரபாதம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அனு மேடம் நீங்கள் எங்கே வாங்க அப்படின்னா அனு வாங்கி வருவாங்க, உங்கள் காதில் இருக்க மப்ளரை கழட்டுங்க அப்படின்னா அவங்களும் காதில் இருக்க மப்ளரை கழட்டுவாங்க. கழட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க காதில் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் இருக்கும். ஓ நீங்களும் சுப்பிரபாதம் கேட்குறீங்க போல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை தெரியும், அதாவது அணுக்கு எப்படிலாம் கோலம் போடுறது அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு தான் அங்கே அன்னபூர்ணி வந்து வாயை முணு 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 முணுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை தான் நம்ம டேரக்டர் ஒரு நாலஞ்சு சீனும் காட்டியிருக்காரு. ஆக மொத்தம் எதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கலாம்னு சொல்லி டேரக்டர் ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கல, நீ ஃப்ராடு பண்ணனால இந்த கேமில் தோத்துட்ட அப்படின்னு சொல்லி நம்ம கன்னடா காமாச்சு ஒரு பக்கம் ரிசல்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆக மொத்தம் இந்த இடத்துல இந்த சீன் முடிஞ்சிருச்சு. அடுத்த சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதாவும் அனுவும் உட்காந்து பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த ரோஜா எப்படியா பழி வாங்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம யசோதா சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமாக்கா அவளை எப்படியா பழி வாங்கணும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளை எதுலையுமே பீட் பண்ண முடியலன்றாங்க. நான் அப்பவே சொன்னேன் இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு. அம்மா தான் டெக்னாலஜி ப்ளூடூத் ஹெட்செட்டு அது இதுன்னு சொல்லி தேவையெல்லாம் மாட்டி அசிங்கமாகி போச்சு. சரி சரி பரவாயில்ல வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா அனு சொல்லுவாங்க. அக்கா அடுத்தடி ரோஜாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க வீட்டு வாசலில் அதாவது ரூம் வாசலில் அர்ஜுன் ரோஜாவுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. மாமா அர்ஜுன் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து கோலமாவில் பசைய கலந்தேன்னு சொன்னீங்க அப்பயே நான் வந்துட்டேன், ஏன் இப்படி போய் சொல்லி பழைக்கிற இப்படி போய் சொல்லி பழைக்கணும் தேவையே கிடையாது அப்படின்ட்டாங்க. உடனே ரோஜா சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சண்டை போடவில்ல, நாங்கள் நன்றி சொல்ல தான் வந்தோம், நாங்களாக அதாவது கோலமாவில் கோலம் போட்டால் நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போம், ஆனால் இந்த அளவு ஜெயிச்சிருக்க மாட்டோம், ஆனால் இந்த தடவை பாட்டியோட பாராட்டெல்லாம் வாங்கி ஜெயிச்சிருக்கோம். ஒரு விஷயம் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்க அனு யசோதா, என்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை மட்டப்படுத்த நினச்சிட்டே இருக்கமோ அவங்க போக போக உயர்ந்துக்கிட்டே போவாங்க. ஸோ யாருமே தாழ்த்த நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இனிமேலாவது வந்து உழைச்சி சாப்பிட்ற வழியை பாருன்னு சொல்லி அர்ஜுன் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வரப்போ பார்த்தா அனு பின்னாடி போவாங்க. நான் முன்னாடி வந்திருக்க இதுக்கு பயந்துட்டு பின்னாடி போகிறேன், தப்பு பண்ணுறவங்க தான் பயப்படுவாங்க, அப்போ நீ தப்பு பண்ணுறே அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் கேட்பாரு. அணுக்கு வந்து எந்த வார்த்தையுமே இருக்காது, தேவையில்லாமல் எதுவும் பண்ணியிருக்காத அப்புறம் கடுப்பாகிறோம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனும் ரோஜாவும் இந்த இடத்தோடு கிளம்பிடுவாங்க. இதோட இந்த சீன் முடிஞ்சிச்சு. அடுத்த சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜாவோட அப்பா அம்மா வெட்டிங் செலிப்ரேஷன் இருக்குல்ல, வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேஷன், அதுக்காக அவங்க கேக் வெட்டிட்டு இருப்பாங்க. கேக் வெட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்க, ஆனால் பூஜை மட்டும் வர லேட் ஆகும்னே அவங்க அப்பா கேட்பாரு, என்னாச்சு பூஜை வர இவ்வளோ லேட் ஆகுதுன்னு. உடனே அவங்க அம்மா அந்த இடத்துல ஒரு காமெடி சொல்லுவாங்க, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் வச்சா கூட காலையில் உள்ள முகூர்த்தத்தை பார்க்கக்கூடாதுங்க, ஏன்னா அவளுக்கு வெயிட் பண்ணி மாப்பிள்ளையை ஓடிடுவானுவாங்க. அந்த இடத்துல புஜி சொல்லுவாங்க, மாப்பிள்ளையெல்லாம் ஓட மாட்டார், மாப்பிள்ளையெல்லாம் பல வருஷம் நாள் வெயிட் பண்ணுவார், அது மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் இருக்காருன்னுவாங்க. அப்போ புருஷோத்தம் டே வாயமுறை அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம பூஜா வந்து ரூமில் கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு அங்கேருந்து தர தரம் உடையாருவாங்க. அவங்க உடையாரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சேலை எந்த சேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் எடுத்து கொடுத்த அந்த சேலை, அந்த அனுஸ்பிரே அடிச்சுப்பாங்க, அந்த சேலை தான் கட்டிருப்பாங்க. ஏ சரி செமையாக இருக்கடி அப்படின்னுவாங்க. உடனே பூஜா சொல்லுவாங்க, சேலை செமையாக தான் இருக்கும், இதை நீ கட்டணும் என்ன செமையாக இருக்கும், பட் இதை நான் வந்து உனக்கு தரமாட்டேன், இது ரொம்ப ஸ்பெஷலான சேரீ அப்படின்றாங்க. எது ஸ்பெஷலான சேரீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ வந்த இருந்து இப்படி தானே சொல்லிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு போது புஜி கூப்பிட்டு சொல்லுவாங்க, அக்கா இது வந்து நம்ம அஸ்வின் மாமா எடுத்து கொடுத்தா தானே அப்படின்னு. ஆமாண்டா உனக்கு எப்படி தெரியுன்றாங்க. பின்ன உனக்கு அஸ்வின் மாமா எடுத்து கொடுக்காம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து கொடுப்பானுவாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது இது ஒரு காமெடியா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓடி பிடிச்சிடறது இப்படியே விளாண்டுட்டே இருக்கும்போது சரி சரி வாங்க கேக் எடுத்துன்றாங்க. கேக் நான் சும்மா ஆட முடியாது, நான் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வரணும், அதாவது நான் ஃபோட்டோ எடுக்கணும் போய் ஃபோன் எடுத்துடுறேன்னு சொல்லி இங்கே பூஜா ஓடுவாங்க. ஓடும்போது பார்த்தா அவங்களுக்கு வேர்க்கும், வேர்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஃபோன் பண்ணி பேசுவார், நான் போய் அவனை பார்க்கணும் வீடியோ கால் பண்ணணும் அப்படின்னுவாங்க. வீடியோ கால் பேசிட்டே இருக்கும்போது பூஜா அவனுக்கு என்ன வேர்க்குது அப்படின்னுவாங்க. அது ஒன்றும் இல்லை ஓடி ஆடி வேலை பார்த்தேன், இப்போ கூட ஃபோன் எடுக்க மேலே ஓடியாந்தே அதான் வேர்க்குது அப்படின்னாங்க. தேவையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அந்த வேர்வு அந்த சாரியில் பட்டுச்சுன்னா உடனே ஃபயர் ஆகிடும், பட் அது படலை. இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணிடுறாரு அஸ்வின். அஸ்வின் ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புஜி வந்து கூப்பிட்றான், என்ன அவ்வளோ நேரம் அப்படின்னு, ஃபோன் ஷட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்றாங்க, ஃபோனே தேவையில்லை அப்போ அவனை கூப்பிட்றாரு அப்படின்னா பூஜா கீழே போயிடுவாங்க. இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் நின்றுட்டு இருக்க அதே இடத்துல யசோதாவோட ரெண்டு குழந்தைகளும் அப்படியே அந்த ஸ்ப்ரேக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்க்குற அஸ்வினே நிப்பாட்டுங்க எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க என்ன அப்படிங்கும்போது அங்கிள் அங்கிள் இவ வந்து இந்த ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்துடுறாங்க, வெறும் ஸ்ப்ரே தான் நடையில் என்னடா இருக்குன்றாங்க. அங்கிள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஸ்ப்ரே கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் என்னடா அப்படின்னு கேட்கும்போது உங்களோட கர்ச்சீஃப் இருக்கிறாங்க, கர்ச்சீஃப் எதுக்குடா அப்படின்னு கேட்கும்போது எடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்கிறான்.
இதை எடுத்து நான் அதாவது கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குற அஸ்வினுக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஷாக். அந்த கர்ச்சீஃபில் அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க நம்ம எஸ்ஆரோட பையன். அப்போ பார்த்தா அது ஃபயர் ஆகுது. டே இது என்னடா அது ஸ்ப்ரே அப்படின்னு கேட்கும்போது, அங்கிள் இது சாதாரண ஸ்ப்ரே கிடையாது, இது ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே, இதை அடிச்சுட்டு இது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றினா இந்த துணி எரிஞ்சிடும், துணி மட்டும் எரியாது, இதை போட்டிருக்கோம் எரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா சொல்லுது. இதை கேட்குற அஸ்வினுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. இது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அனு ஆண்டியும் எங்கள் அம்மாவும் பேசியிருக்கும் போது தான் நான் கேட்டேன், இது எங்கள் அம்மா ரூம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நம்ம அஸ்வின் வாங்கி அந்த ஸ்ப்ரே வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது, அதாவது பூஜாவும் அஸ்வினும் அவங்க ட்ரெஸ்ஸை கார் க்ளோஸ்ட்டு வெளில போயிருப்பாங்க, அப்போ உள்ளே வந்து தானே அனு அதை அந்த ஸ்ப்ரே அடிச்சிருப்பாங்க. இந்த ஸ்ப்ரேயோட ஸ்மெல் எங்கேயோ ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துடும். இதனால ஷாக் ஆகிற அஸ்வின் என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்து ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க பூஜாக்கு, ஐயோ ஒரு சின்ன துளி ஏறுவோம் கூட பட்டுறக்கூடாதுன்னு. பட் இதாக வந்து இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பூஜாக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். அதாவது கேக் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த கேக் எடுத்து புஜியோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவாங்க பூஜா. இதனால கோபமாக புஜி என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ப்ரே எடுத்து அடிக்க போவோம், அந்த ஸ்ப்ரேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சுட்டு இருப்பாங்க. இப்படியே தப்பிச்சிருக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புஜி வந்து தண்ணி குடிச்சிருப்பான், அப்போ இடுப்பில் போய் கிச்சு கிச்சு மூட்டுற பூஜா என்ன கிச்சு கிச்சு மூட்டிடுவாங்க, இதனால தண்ணி ஊற்றிடும், இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க பூஜா. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் கீழே ஊற்றிருக்கும், அந்த தண்ணிலையும் படாமல் தாவி விடுவாங்க. அடுத்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, திரும்ப வாட்டர் கன் எடுத்து நான் புஜி வருவான், அவங்க அப்பா அதெல்லாம் பண்ணாரா வேணாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, பூஜா வேர்த்து அப்படியே ட்ரெஸ்ஸில் படம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன இப்படி வேர்க்குன்னு சொல்லி வேர்வையெல்லாம் தொடப்பாங்க. ஸோ இது மாதிரி விஷயம் நடந்துட்டே இருக்கும்போது அஸ்வின் ஃபோன் பண்ணுவாங்க, பட் அதை பூஜா எடுக்க மாட்டாங்கல்ல, அதனால அஸ்வின் கார் எடுத்து நேரடியாக வருவார். ஸோ வந்து அவர் தடுத்துட்டாரா இல்லையா அப்படிங்கிற சீக்வன்ஸ் பார்க்குறதுல சீரியலாக முடிஞ்சு போச்சுங்க. ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம அஸ்வின் வந்து நம்ம பூஜாட்ட உண்மையெல்லாம் சொல்லி காப்பாற்றுறாரா, இல்லை ப்ரொமோவில் பார்த்தபடி வந்தவொடனே அவர் பண்ண சேலை உரிய அவங்க அப்பா கிட்ட அடி வாங்குறாரு ஒரு பக்கம் இருக்கேன், நடு வீட்டுக்குள்ளே வச்சு என் பொண்ணோட சேலை உருவிட்டேன்னு அவங்க அம்மா அப்பாவும் கோவப்படுறதுனால பூஜாவும் அஸ்வினை மறுபடியும் ஒதுக்குறாங்களா, இல்லை இதை அஸ்வின் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்களான்னு ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்கும்போது, நம்ம பையா கணேஷ் கொலை வழக்கில் காணாமல் போன விக்டரை தேடி நம்ம அர்ஜுனும் சந்திரகாந்தாவும் சேர்ந்து கண்டுபிடிச்சிடுறாங்களா அப்படிங்கிறத வர எபிசோட்ஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.